Thank you.
உயிராக காதலித்த தன்னுடைய காதலனுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? தன்னுடைய காதலுக்கு நீ காட்டிய வழி இதுதானா? அடி பாவி, அடி சதிகாரி, அடி மோசக்காரி, அடி வேசக்காரி, நடந்த உண்மையை எடுத்து உரைக்கின்ற என் கேள் சொல்லி அன்றோதான் நாடகத்தில் இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் ஒரு புலியாக பட்டது உன்னை துரத்தியது. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஓடி வந்து அந்த புலியை கொன்று உன் உயிரை காப்பாற்றியவன் நான் தான். அதற்காக நீ காட்டிய வழி இதுதானா? தன்னுடைய காதலுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? அந்த நேரத்தில் நீ யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். இதே காடகத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், காடகத்தில் மிளக வெட்டியின் மகள், என்னுடைய பெயர் ஆடந்தி என்று எடுத்து உரைத்தாய். நானும் உன் மீது ஆசைப்பட்டேன், நீயும் என் மீது ஆசைப்பட்டாய். உயிருக்கு உயிராக என்னை காதலித்தாய். உன்னுடைய வார்த்தையை நம்பினேனே. அது வாடி இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். அனதி இந்த உலகத்தில் சொந்த மொத்தம் தாய் தந்தை எனக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. இந்த உலகத்தில் சொந்தம் என்று சொல்லிக்க எனக்கு யாரும் கிடையாது என்று எடுத்து உரைத்தேன். அப்படியெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டாம். எனக்கென்று சொந்தங்கள் இருக்கின்றது, எனக்கென்று தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள். வாருங்கள் என் காலகத்திற்கு என்னை அழைத்து சென்றாயே. அந்த நேரத்தில் இந்த உலகமே நீதான், இந்த உயிரே நீதான் என்று என்னோடு பின்தொடர்ந்து வந்தேனே. அதுவாடி இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். ஐயா, நான் யார் தெரியுமா? மணிபுரி நாட்டின் இளவரசன். என்னுடைய பெயர் ஆனந்தன். காடகத்தில் இயற்கை காட்சிகளை பார்க்கப்படுது. உன்னுடைய மகனின் உயிரை காப்பாற்றியவன் நான் தான். இது மட்டும் முடியாது, உன்னுடைய மகளும் நானும் உயிருக்கு உயிராக காதலிக்கின்றோம். அப்படி என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன் மகளையே கேட்டுப்பார்கள் என்று போய்விட்டேன். அந்த நேரத்தில் ஆனந்தி, அவன் யார்? ஒரு நாட்டு இளவரசன். சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனோ கோபுலத்துக்கு வடிய கலசம், நாமளோ அவன் சாதாரண குப்பை மேடு. அவனுக்கும் நம்மளுக்கும் ஏழை வைத்தாலும் எட்டாது. இளவரசனை மறந்துவிடு. நல்லதொரு ஆடவனை பார்த்து திருமணத்தை முடிக்கின்றேன் என்று சொன்னார்களே உன் தாய் தந்தை. அப்பா, திருமணம் என்று ஒரு நடந்தார் அவரோடுதான் நடக்கும். ஆனந்தனோடு தான் வாழ்வேன், இல்லை என்றால் இந்த மண்ணோடு போவேன் என்று சொன்னாயே. வார்த்தையை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்தேனே. அதுவாடி இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். அடி பாவி, நான் பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பாயா? நீ யாருக்கோ பிறந்தவன், எந்த தாசிக்கோ பிறந்தவன், எந்த வியாசிக்கோ பிறந்தவன். நான் பெற்றெடுத்த மகள் கிடையாது என்று உன்னை வளர்த்த தாய் தந்தை கால்களால் எட்டி உதைத்தார்களே. அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதாகே. இந்த உலகத்தில் எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா என்று கதறினாயே. உனக்கு ஆறுதல் வார்த்தை எடுத்து கூறினேனே. அதுவாடி இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். மனதே ஏன் இல்லை, நான் இருக்கின்றேன். காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது, காதலுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது. காதல் என்பது உலகத்தில் வருவது பொதுவானது. எனக்கென்று நீ, கிடைத்தாய் குழந்தையில்லாத பாக்கியத்தை தீர்க்க வேண்டும் என்று உன்னை குழந்தையாக வளர்த்தோம். வளர்த்த தாய் தந்தை தாங்கதான். பெற்றிருந்த தாய் தந்தை யார் என்று எங்களுக்கு தெரியாது. காலகத்தில் அந்த தெய்வம் தான் உனக்கு சாட்சி. தெய்வத்தை நம்பி உடைய வளர்த்த தாய் தந்தை நாங்கள் பிரிகின்றோம். உடைய பெற்றெடுத்த தாய் தந்தையை உனக்கு காலம் நேரம் ஒன்றாக சேரும் பொழுது யார் என்று தெரியும். வாய்ந்துவிடு என்று தோண்டி உன்னை விட்டு மறைந்து விட்டார்கள். உனக்கு ஆறுதலாக இருந்தேன். அதுவாடி இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். காலகத்தில் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கும் தருவாயில் வடக்கு நிலையில் இருந்தாயே. என்னுடைய மனமாக பட்டது துடி துடித்ததே. அதுவா நான் செய்த பாவம்? அத்தான், எனக்கு பசி கொடுமை தாங்க முடியவில்லை. இந்த காலகத்தில் ஏதாவது புசிப்பதற்கு கொடுங்கள் என்று கேட்டாய். என்ன இருக்கிறது என்று கேட்டேன். அதோ பார்த்தாயா, பாயடைந்த ஒரு முத்துமாரி அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்தில் பின்புறத்தில் ஒரு அழகான மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரத்தின் உச்சில் ஒரு அற்புத மாங்கனி இருக்கின்றது. அதை பறித்து வாருங்கள் என்று எடுத்து உரைத்தாளே. என் காதலிதான் எனக்கு தெய்வம், என் காதலிதான் என் உலகம். இவள் இல்லை என்றால் நான் இல்லை. என்னுடைய காதலியார்
என் உயிரே போனாலும் சரி உனக்காக செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று, என் உயிரே போனாலும் சரி என்று அந்த பாயனது அம்மன் ஆலயத்திற்கு சென்றேனே, அதுவாடி நான் செய்த பாவம். அந்த அற்புத மாங்கடியை பறித்து யாரோ கொடுத்த சாபத்தினால் இந்த அருமை குறைக்கிறேன்.